வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சில நாலு சந்தேகத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து பைக்கு வாங்க போகிறேன், இன்சூரன்ஸ் வந்து ஷோரூம்லேயே போட்டுக்கலாமா இல்லை வெளியில் நம்ம டேரெக்டாக போய்ட்டு இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் போட்டுக்கிறது பெட்டரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. பொதுவாக இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஷோரூமுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தில் நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம், நியூட்ரலாகவே இருப்போம். அதாவது வந்து நம்பவும் வேணாம், நம்பாமல் இருக்கவும் வேணாம். அதனால் வந்து ஒரு சில ஷோரூம்ஸில் கரெக்டாக ரேட் சொல்லுவாங்க, ஒரு சில ஷோரூம்ஸில் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கூட வச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நேராக என்ன பண்ணுங்கள், நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்லித்தரேன். இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே போய்ட்டு ஒரு கொட்டேஷன் கேளுங்க. இன்சூரன்ஸுங்கிறது பைக்குக்கு எப்படி போடுவாங்கன்னா, பைக்கோட சிசியை பொறுத்து மாறும். 100 சிசி பைக்குக்கு ஒரு ரேட்டு, 150 சிசி ப்ளஸுக்கு ஒரு ரேட்டு, 350 சிசி ப்ளஸுக்கு ஒரு ரேட்டு வரும். அப்போ அவங்கக்கிட்ட ஒரு கொட்டேஷன் மட்டும், என்ன பைக் வாங்க போகிறீங்களோ அந்த பைக் மாடலை சொல்லி ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. அதை எவ்வளோ வருது வேல்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷோரூமில் போய்ட்டு அவங்கக்கிட்டேயும் ஒரு கொட்டேஷன் கேளுங்க. அதாவது நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பாங்க, இல்லைனா நீங்கள் போய்ட்டு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸை போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அப்போ முன்கூட்டியே பைக் வாங்குவதற்கு பணம் கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு இன்சூரன்ஸுக்கு எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. வெளியில் ஆஃபீஸில் கொடுத்த கொட்டேஷன், ஷோரூமில் கொடுத்த கொட்டேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வெளியில் ஷோரூமில் வந்து ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஷோரூம்லேயே போட்டுக்கோங்க. இல்லை ஷோரூமில் கூட சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுங்கன்னா, அவங்கக்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க, இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட போட்டுக்கிறேன், இன்சூரன்ஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காங்க, 6 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, BS4 மாடலு. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நண்பர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது வந்து ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க, April 14 பிறகு, 15 April 24 வரைக்கும் உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயத்துலேயும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல விரும்புகிறேன். பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் இப்போ இருக்க ரூல் படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் உங்கள் கையில் வந்து கொடுக்கணும். ஆனால் ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவசரப்படுத்துறீங்க, இல்லை ஒரு 2-3 நாள் ஆகும், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லை நீங்கள் அவசரப்படுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பைக்கையோ காரையோ உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அவசரப்படுத்துனீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பைக்குக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் ஓட்டிட்டு திரும்பி அவங்க சொல்கிற டேட்டில் கொண்டு போனீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. காருங்கிறது பல லட்சங்கள் போட்டு நீங்கள் வாங்குறீங்க, காரை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் கையில் வாங்கணும். அந்த மாதிரி வாங்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷனும் ஒன்று பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து வெளியில் பக்கத்தில் திருச்சியிலையோ அரியலூர்லையோ புதுக்கோட்டையிலோ இருக்கீங்க, தஞ்சாவூரில் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு கார் வாங்குறீங்க அப்படின்னா டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று போட்டுக்கலாம். அது போட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வேலிட். அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அகைன் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஆர்டிஓவோ அங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு போங்க. ரிஜிஸ்டர் பண்ணாமல் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் காரையோ பைக்கோ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அவங்க அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஷோரூமுக்கு கால் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் தான் கேட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்போ வந்து 6 மாதம் ஆச்சுங்கிற நண்பர், கார் வாங்கி 6 மாதம் ஆச்சு, இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அப்போ வந்து 6 மாதத்துக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு தான் ஃபைனு. ஸோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் அதிக நாட்கள் ஓட்டிட்டீங்கன்னா ஃபைன் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து இனிமேல் இந்த தவறை வந்து பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து BS4 பெட்ரோலுக்கும் 6க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, BS6 பெட்ரோலுங்கிறது ஸ்பீட் பெட்ரோலா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்படி வந்து இன்ஜினில் BS4 BS6 இருக்கோ அதே மாதிரி தான் பெட்ரோலும். பெட்ரோலுங்கிறது BS4 விட BS6ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்யூரிட்டியான பெட்ரோல், அவ்வளோதான். BS4 BS6 வந்து இன்னும் கொஞ்சம் தூய்மையானதுன்னு சொல்லலாம். அந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ BS4ல வந்து அது வந்து 50% இருக்குது அப்படின்னா BS6ல வந்து 10% தான் வந்து இருக்கும் சல்ஃபர் கண்டென்ட்டு. அதாவது எரிஞ்சு வெளியில் வருதில் போக, அதில் வரக்கூடிய நச்சு வாயுக்களை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வராது. நீங்கள் பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு BS4 பைக் தான் வச்சுருக்கீங்க, அதில் BS6 பெட்ரோலை போடுறீங்கன்னா ப்ராப்ளம் வந்து வராது. அதேமாதிரி BS6 பெட்ரோல் வந்து ஏப்ரலுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா பெட்ரோல் பங்க்லையும், அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் கார் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் வந்து பெட்ரோல் காராக இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் டீசல் காராக இருக்குது, டீசல் காராக வச்சுருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து BS6 கார் வந்து வாங்கிட்டீங்க, ஆனால் BS4 பெட்ரோல் டீசலை போட்டுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை உங்கள் காருக்கு வந்து வரும். ஏன் அப்படின்னா,
ஃபில்டர்ஸ்லாம் வந்து BS4 BS6க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஜென்ரலாகவே பெட்ரோலோட டீசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில்டர்ஸ் அதிகமாக வந்து தேவை. அப்போ வந்து BS6ல் வந்து சல்ஃபர் கண்டன்ட் கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் BS4 டீசலை போடுறீங்கன்னா நேராக அது வந்து ஃபில்டரை வந்து காலி பண்ணி விட்டுரும், ஃபில்ட்ரு காலியாச்சு அப்படின்னா அதிகமாக செலவு வச்சிடும். அதனால் பெட்ரோலோட டீசல் கார் BS6 கார் வாங்குறவங்க கூடுதல் அக்கறையோடு வந்துருங்க. அடுத்ததாக இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து BS4 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காரு. சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இப்போ இப்போதைய சூழலில் April 24 பிறகு சேல் பண்ண முடியல, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கு ரிட்டர்ன் அனுப்பி விட்ருவாங்க. கம்பெனியில் அதை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா BS6க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, இல்லை ரிசர்ச்சுக்கு வச்சுக்குவாங்க, இல்லை வேறு எதுக்கும் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி ஷோரூமில் அதை வச்சுருந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அதை வந்து விற்பனையும் பண்ண முடியாது. அதை வந்து ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாமல் உங்கள் ஏரியாவுக்குள்ள வேணால் நீங்கள் ஓட்டிக்கலாமே தவிர சிட்டிக்குள்ளெலாம் வந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவீங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான விடையை வந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். நன்றி.